டக்குன்னு நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுச்சுன்னா டக்குன்னு கிச்சனுக்கு போய் 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பற்றி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். உங்க வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா அந்த பிரெட் எடுத்துக்கோங்க, 4 பக்கம் இருக்கிற ஸ்லைசஸை அழகாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து அந்த பிரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பவுலில் போட்டுக்கோங்க. கூடவே அது கூட கேப்சிகம், கேரட், வேக வச்செடுத்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கோரியண்டர் லீஃப், ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சு அந்த பிரெட்டோட ஸ்லைசஸ் இருக்குல்ல அதை நீங்கள் மிக்ஸி காய்ச்சோம் எதுக்காச்சும் போட்டு கொஞ்சோண்டு அதை புடி பண்ணிக்கணும். நிறைய தூளாக பண்ணிடாதீங்க, அதை அரங்குறையாக தூள் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சு நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு அதை எடுத்து அதை நல்லா ஒரு தட்டு மாதிரி தட்டி அந்த ஒரு கிறிஸ்பியான அந்த பிரெட்டோட ஸ்லைசஸ் இருக்குல்ல அதில் நல்லா 2 பரட்டி போட்டு ஆயிலில் சுற்றி எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஈவினிங்க்கு சாப்பிட ரெடி ஆகும். இந்த மாதிரி மோர் அப்டேட்காகவோ மோர் கண்டென்ட்காகவோ நம்மளோட டிமாண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.